எம்ஜிஆர் பற்றிய சுவையான சில குறிப்புகள். சினிமா அரசியல் தாண்டி ஒரு ஆளுமையாக எம்ஜிஆர் அனைவருக்குமான ரோல் மாடல். இன்னமும் அவரை பற்றி சிலாகித்து சொல்ல ஆயிர செய்திகள் இருந்தாலும் இங்கே நான் 25 செய்திகளை மட்டும் கொடுக்கிறேன். 1. எம்ஜிஆர் நடித்த மொத்த படங்கள் 136. முதல் படம் சதி லீலாவதி 1936. கடைசி படம் மதுரையை மீட்ட சுந்தரம்பாடியன் 1977. 2. பெரும்பாலும் 60 படங்கள் தெலுங்கு படங்களைத்தான் ரீமேக் செய்வார் எம்ஜிஆர். அத்தனையும் என்டிஆர் நடித்ததாகவே இருக்கும். உரிமை குரல் மட்டும் விதிவிலக்கு, அது நாகேஸ்வர ராவ் நடித்த தெலுங்கு படம். 3. எம்ஜிஆரின் முதல் மனைவி தங்கமணி, இரண்டாவதாக சனாந்தவதியை திருமணம் செய்தார். அவரது மறைவுக்கு பிறகு வி என் ஜானகியை திருமணம் செய்தார். 4. எம்ஜிஆர் நடித்த 50 படங்களுக்கு பாடல்கள் எழுதியவர் கண்ணதாசன். அவரின் அச்சம் என்பது மடமையடா, அஞ்சாமை திராவிட உடமையடா பாட்டு எம்ஜிஆரின் காரில் எப்போதும் ஒலித்துக்கொண்டே இருக்கும். 5. விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரனுக்கு 6,37,00,000 ரூபாய் பணம் கொடுத்து உதவியர் எம்ஜிஆர். அவருக்கு AK-47 ரக துப்பாக்கிகளை பரிசாக அளித்தார் பிரபாகரன். 6. சிகரெட் பிடிப்பது மாதிரி நடிப்பதை எம்ஜிஆர் அறவே தவித்தார். நினைத்ததை முடிப்பவன் படத்தில் சிகரெட்டை வாயில் வைப்பார், ஆனால் வாயில் இழுக்க மாட்டார். மலை கல்லனில் ஹீகா பிடித்த மாதிரி வருவார். இந்த காட்சியை வைப்பதா வேண்டாமா என்ற குழப்பத்திலேயே படம் ரிலீஸ் ஆவதில் தாமதம் ஏற்பட்டதாம். 7. முதலமைச்சர் பதவியை ஏற்றுக்கொண்டால் ஷூட்டிங் போக முடியாது என்பதால் பதவி ஏற்பு விழாவையே 10 நாட்கள் தள்ளி போட்டு மதுரையை மீட்ட சுந்தரபாண்டியன் படத்தை முடித்து கொடுத்தார். 8. கர்ணன் படத்தில் சிவாஜிக்கு முன்னதாக எம்ஜிஆரைத்தான் கேட்டார்கள். புராண படம் பண்ண வேண்டாம் என்று அண்ணா சொன்னதால் மறுத்துவிட்டார் எம்ஜிஆர். நம்பியாரும் அசோகனும் தான் எம்ஜிஆருக்கு பிடித்த வில்லன்கள். பி.எஸ். வீரப்பாவும் ஜஸ்டினும் இருந்தால் சண்டை காட்சிகளில் குஷியாக இருப்பார் எம்ஜிஆர். 10. எம்ஜிஆருடன் அதிக படங்களில் ஜோடியாக நடித்தவர் சரோஜா தேவி. அடுத்தது அதிக படங்களில் நடித்தவர் ஜெயலலிதா. 11. எம்ஜிஆர் கருணாநிதி இணைந்து வெற்றி பெற்ற படம் மலை கள்ளன், ஜனாதிபதி விருது வாங்கிய முதல் தமிழ் சினிமா. இந்தியாவில் உள்ள பெரும்பாலான மொழிகளில் எடுக்கப்பட்ட படம் அது. 12. காஞ்சி தலைவனில் இருந்து தனது கட்டுமஸ்தான உடம்பை காண்பித்து நடிக்க தொடங்கினார் எம்ஜிஆர். எண்ணெய் தேய்த்து குளிக்கும் உரிமை குரல் காட்சி பெண்களை அவர் பக்கம் ஈர்ப்பதில் பெரும் பங்கு வகித்தது. 13. நாடோடி மன்னன், உலகம் சுற்றும் வாலிபன், மதுரையை மீட்ட சுந்தரபாண்டியன் மூன்றும் எம்ஜிஆர் டைரக்ஷனில் செய்த படங்கள். 14. சினிமாவில் அதுவரை கட்சி கருத்துக்களை புகுத்துவார்கள், ஆனால் எம்ஜிஆர் காட்சிகளையே புகுத்தினார். திமுக கொடி, உதயசூரியன் சின்னம், அண்ணா படம் இல்லாத படமே இல்லை என்ற அளவுக்கு வந்தார் எம்ஜிஆர். 15. எம்ஜிஆர் எத்தனையோ குழந்தைகளுக்கு பாதுகாவலராக இருந்து படிக்க வைத்தார். அதில் முக்கியமான 2 பேர் அரசியலை கலக்கிய துரைமுகன், சினிமாவில் வளம் வந்த கோவை சரளா. 16. தமிழ் சினிமா ரசிகர்கள் பற்றி 1970 எம்ஜிஆர் அடித்த கமெண்ட் இதுதான். அந்த காலத்து ரசிகர்கள் மாதிரி இப்ப உள்ளவங்க இல்லை. 10 நிமிஷங்களுக்கு ஒரு கிளைமாக்ஸ் கேட்கிறாங்க, அப்படி வச்சாதான் படம் ஓடும் என்கிறார்கள். 17. பொன்னியின் செல்வன் கதையை தமிழிலும் ஆங்கிலத்திலும் எடுக்க நினைத்தார் எம்ஜிஆர். ஆங்கில வசனத்தை அண்ணாவை எழுதவும் கேட்டுக்கொண்டார், ஆனால் அவரது அந்த ஆசை நிறைவேறவில்லை. 18. அறிமுகம் இல்லாதவராக இருந்தால்
உடனே கை கொடுத்து நான் எம்ஜி ராமச்சந்திரன் சினிமா நடிகர் என்று அறிமுகம் செய்து வைத்துக் கொள்வாராம். 19. ராமாவரம் தோட்டத்தில் ஆடு மாடு கோழி நாயுடன் ஒரு கரடியும் சிங்கமும் வளர்த்து வந்தார் எம்ஜிஆர். இவற்றை கவனிக்க தனி டாக்டரும் வைத்திருந்தார். 20. ரொம்பவும் நெருக்கமானவர்களை ஆண்டவனே என்றுதான் அழைப்பார் எம்ஜிஆர். 21. அடிமை பெண் பட ஷூட்டிங்காக ஜெய்ப்பூர் போன எம்ஜிஆருக்கு குளிருக்காக வெள்ளை தொப்பி வைக்க ஆரம்பித்தார். பிடித்து போகவே அதை தொடர்ந்து பயன்படுத்த ஆரம்பித்தார். 22. எம்ஜிஆர் பகிரங்கமாக காலில் விழுந்து வணங்கிய பெருமை இரண்டு பேருக்கு உண்டு. ஒருவர் நடிகர் எம் கே ராதா. கத்தி சண்டை இரட்டை வேடங்களுக்கு இவர்தான் எம்ஜிஆருக்கு இன்ஸ்பிரேஷன். 2. ஹிந்தி டைரக்டர் சாந்தாராம். இவரது படங்களை தான் நிறைய பின்பற்றினார் எம்ஜிஆர். 23. முழுக்கை சில்க் சட்டை லுங்கியுடன் தொப்பி கண்ணாடி இல்லாமல் தன் காரை தானே டிரைவ் செய்து எப்போதாவது சென்னை வலம் வருவது எம்ஜிஆரின் வழக்கம். யாருக்கும் என்னை தெரியவில்லை, தொப்பி கண்ணாடி இருந்தாதான் என்னை கண்டுபிடிப்பாங்க போல என்பாராம். 24. அன்னை சத்யாவை வணங்க ராமாவரம் தோட்டத்துக்குள்ளவே கோயில் வைத்திருந்தார். 25. நான் ஏன் பிறந்தேன் ஆனந்த விகடனில் எம்ஜிஆர் எழுதிய சுயசரிதை தொடர். அதை அவர் முழுமையாக எழுதி முடிக்கவில்லை. அடுத்தடுத்தாக தொடங்கிய எனது வாழ்க்கை பாதையிலே தொடரும் முற்றும் பெறவில்லை. இன்றும் அவர் வாழ்ந்து கொண்டிருப்பதாகவே நினைக்கும் ரசிகர்கள் இருக்கிறார்கள். முற்றும் பெறவில்லை அவர் பெருமைகள்.